தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட பரிசோதனை கூடத்தில் ஆள் தேவைப்படும்போது ஒரு விளம்பரம் செய்கிறாரு. விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, நேர்முக தேர்வும் அறிவிக்கப்படுது, படித்த பலரும் வராங்க, எல்லாரையும் ஒன்றா அழைக்கிறாரு. அறிவுபூர்வமாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு, எல்லாரும் நல்லா கவனிங்க, உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு க்வெஸ்சன் இது. சிச்சுவேஷன் இதுதான், நீங்கள் யாருனே தெரியாத ஒருத்தர் கூட சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கையில் இருக்க பணம் எல்லாமே போயிடுச்சு, கையில் காசு இல்லைனாலும் ஆட்டத்தை மாற்றக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு சீட் உங்கள் கையில் இருக்குது, அருமையான ஒரு சான்ஸ் இருக்குது, தொடர்ந்து நீங்கள் விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, களத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கவன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து மேஜையில் வைக்கிறான், இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்ட கேள்வி. எல்லாருமே மூளையை கசக்கி யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு சொல்யூஷனும் முன்னாடி வைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அவங்கிட்டேயே கடன் கேட்பேன், அவன் தான் தரமாட்டான், ஏன்னா அவன் யாருன்னே தெரியாதவன், என் மோதிரம் தைச்சு விளையாடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உங்கள் கையில் மோதிரம் இல்லைனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஏதாவது செய்வேன், கையில் வெற்றி பெற சீட்டை வச்சுக்கிட்டு எவனாவது வாய்ப்பு இழப்பானா, இப்படி நிறைய 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 விடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒருத்த மட்டும் அமைதியாக இருக்கான். தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, தம்பி நீ மட்டும் யோசிக்காமல் அமைதியாக இருக்கிறியே, உன்னோட கருத்து என்ன, யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுன்னு கேட்குறாரு. தயங்குறான் எடிசன், தைரியம் ஊட்டுறாரு, சும்மா சொல்லுப்பா, உன் அறிவுக்கு எது எட்டுதோ அதை சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், மன்னிக்கணும் சார், எனக்கு சீட்டு ஆடுற பழக்கம் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் துள்ளி குதிச்சு எழுந்து, தம்பி உனக்கு தான் இந்த வேலை, உன்னை மாதிரி ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நாளையே வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சூதாட்டம் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது, சூதாட்டத்தில் என்றைக்குமே நம்மளால் வெற்றி பெற முடியாது. முதல்ல ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சூதாட்டம் நம்மளோட வாழ்க்கையை தோக்கடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்க பல ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மனுஷனை ஈஸியாக சூதாட்டத்துக்குள்ளே இழுத்து அவனோட பணத்தையும் அதுக்கு அதிகமாக ஒரு படி மேலே போய் அவனோட உயிரையும் பறிக்க விஷயமாக இருக்குது. ஸோ சூதாட்டம் அறவே கூடாது, அதனால் சூதாட்டம் பக்கம் போகாமல் இருப்போம், அதுதான் நமக்கு நல்லது. நன்றி.